ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ரொம்பவே கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு நல்லா ஹெல்த்தியாக ஃபில்லிங்காக செஞ்சு தரலாம் இப்போ இதை செய்யறதுக்கு மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் தூள் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வெங்காயத்தோடு கலந்து விட்டு பிசஞ்சிக்கலாம் இது மாதிரி நல்லா உப்பு காரெல்லாம் சேர்த்து கலந்து விட்டு பிசஞ்சிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வெங்காயம் பிரிஞ்சு தனித்தனியாக கிடைக்கும் ஒன்னோடு ஒன்றும் ஒட்டாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு எடுத்து பொறிச்சு எடுக்க ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு மசாலாலாம் நல்லா எல்லா இடமும் பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வெங்காயம்லாம் ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம் ராகி மாவு தான் சேர்க்கிறேன் அதே கப்பால் கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் மூணு பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு அளவு சொல்கிறேங்க கூடவே இதோட அரைக்கப்பளவுக்கு பொட்டுக்கடலை அரைக்கப்பளவுக்கு வறுத்த வேர்க்கடலையே தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுத்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திங்கன்னா நல்ல மனமாகவும் சாப்பிட சுவையாகவும் இருக்கும் இப்போ சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க வெங்காயத்தில் இருக்க ஈரத்தை பூரா இந்த மாவு நல்லா உறிஞ்சிடும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து ட்ரை ஆன பிறகு இதில் தேவையான அளவுக்கு தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க அதிகமாக தண்ணீர் விட்டுட வேண்டாம் தேவையான அளவு தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க வெங்காயத்தோடு நம்ம உப்புலாம் சேர்த்து பெசரி இருக்கும் அதனால் அதிகமாக தண்ணி சேர்க்காமல் இது மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக பிசஞ்சிக்கலாம் ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாதுங்க மாவை எடுத்து ஒன்று சேர்த்து இது மாதிரி சின்ன சின்ன பக்கோடாவாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் மாவு கரெக்டாக இந்த பதத்தில் தான் இருக்கணும் அப்போ தான் நம்ம எடுத்து போட ஈஸியாக இருக்கும் இப்போ மாவு ரெடியாகிடுத்து இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அந்த மாவை பொறிச்சு எடுக்கிறதுக்கு நான் வானலில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் அரை குழிக்கரண்டி அளவுக்கு சூடான எண்ணெயை எடுத்து நம்ம மாவோட ஊற்றிக்கலாம் இது மாதிரி சூடான எண்ணெயை ஊற்றி நல்லா மாவில் கலந்த பிறகு நீங்கள் போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா நீண்ட நேரத்துக்கு நல்ல கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக இருக்கும் பாருங்கள் நல்லா எல்லா இடம் பரவர மாதிரி கலந்துட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன பக்கோடாவாக எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ரொம்ப பெருசாக இல்லாமல் இது மாதிரி சின்ன சின்னதாக போட்டு எடுங்க சீக்கிரமாகவும் உள்ளே வெந்துடும் நல்ல மேலே கிறிஸ்பியாகவும் இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதோ அடுப்பை மீடியமாக வச்சுட்டு உள்ளே எந்த அளவுக்கு சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க இது மாதிரி சேர்த்துட்டு உடனே கரண்டியை விட்டு திருப்பாமல் ஒரு முப்பது செகண்ட் ஆன பிறகு கரண்டியால் ஈவனாக திருப்பி விட்டுக்கலாம் இது மாதிரி சின்ன சின்னதாக போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா மாவுலாம் பிரிஞ்சு எண்ணெய் அதிக அளவில் வேஸ்ட் ஆகாது பாருங்கள் இப்போ எல்லாமே ஒரே ஈவனாக வெந்து செவந்ததும் எடுத்துடலாம் இது ராகி மாவுன்றதுனால செவந்த கலர் தெரியாது அதனால எண்ணெயில் இருக்க சலசலப்பு அடங்கின பிறகு எடுங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது மாதிரி மீதமுள்ள மாவையும் போட்டு பொறிச்சு எடுத்துருங்க சட்னி ஈஸியாக டீ போடுறதுக்குள்ளேயே இந்த ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை செஞ்சு கொடுத்துட்லாங்க அதிக நேரம் எடுக்காது நல்ல ஹெல்த்தியாக ஃபில்லிங்காக ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு சுட சுட செஞ்சு கொடுங்க தட்டில் ஒன்று கூட மெச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க நம்ம எப்பயுமே வெங்காய பக்கோடா செஞ்சுருப்போம் ஆனால் இது மாதிரி வேர்க்கடலை பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ராகி மாவில் அவ்வளோ மனமாக நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோடு இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமலில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்